வெல்கம் டு அட்டைவெல் தமிழ் சேனல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த சார்பெழுத்துக்களின் வகைகளோட தொடர்ச்சி தான் லாஸ்ட் வீடியோவில் எழுத்துல தொடங்கி சார்பழுத்துக்களின் வகைகளில் வந்து உயிரிழப்படியே ஒற்றலப்படை வந்து பார்த்தோம் இதில் வந்து குற்றியல் உகரம்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம் குற்றியலுகரம் அப்படின்னா குருமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் லுகரம் இதில் உகரம் அப்படிங்கிறது ஒரு ஒளி இந்த உகரம் வந்து தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக ஒழிப்பது தான் குற்றியல் உகரம் அதாவது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவுக்கு நீண்டு ஒழிக்காம அரை மாத்திரையா வந்து ஒளிக்கும் குசுடு தான் இவைதான் குற்றியுகர எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் தான் வந்து ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக வந்து ஒலிக்கும் இந்த உகர சொற்கள் எல்லாமே வல்லின மெய் எழுத்துக்களோடு சேர்ந்து மட்டும்தான் வரும் கூட்டல் உ கு இச்சு குட்டல் கூட்டல் உ டு குட்டல் உ து ஊ ரு இக் இச் இட் இத் இப் இர் இவை தான் வந்து வல்லின மெய் எழுத்துக்கள் இவரோடு சேர்ந்து தான் வந்து வரும் இந்த குற்றியலுகரத்துக்கு வந்து ஷார்ட்கட் வந்து நான் சொன்ன அந்த குற்றியிலுகிற சொற்கள்லாம் கடைசியில் தான் அதாவது இறுதியில் தான் வரும் இந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த எடுத்துக்காட்டு பாருங்க நாகு காசு ஆடு மாது கோபு ஆறு நான் சொன்ன குற்றியிலுகிற சொற்கள் குசுடு துப்புர் தனியாக வந்திருந்தால் ஒரு மாத்திரையால் ஒழிச்சிருக்கும் இங்கே வல்லின மெய்யலத்தோடு சேர்ந்து வந்ததால் அரை மாத்திரையாக ஒழிச்சிருக்கு அதே மாதிரி இந்த எடுத்துக்காட்டில் ஆடு அப்படிங்கிறதுல ஆங்கிறது நெடில் வந்திருக்கே எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆங்கிறது வந்து தனி நெடில் தனி நெடிலை தொடர்ந்தும் இந்த உகர சொற்கள் வரும் குற்றியலுகிற வகைகள் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும் குற்றியலுகுரம் வந்து ஆறு வகைப்படும் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகுரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகுரம் மென் தொடர் குற்றியலுகுரம் இடைத்தொடர் குற்றியலுகுரம் என ஆறு வகைப்படும் இப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னு பார்க்கலாம் தொடர் குற்றியலுகரம்னா நான் சொன்ன அந்த ஆறு உகர சொற்களும் தனி நெடிலை அடுத்து வரும் அதே மாதிரி ஈரெழுத்து சொற்களாக தான் வரும் ஆ இ உ ஏ ஐ ஓ தான் வந்து தனி நெடியில் எழுத்துக்கள் இங்கே முதல் எடுத்துக்காட்ட பாருங்க மாடு இம் குட்டலா மா ஸோ நெடிலை அடுத்து வந்திருக்கு உகரச்சொல் அதே போல் லாஸ்ட் எடுத்துக்காட்ட பாருங்க ஆறு இதில் ஆங்கிறது நெடியிலெழுத்து நெடியில் எழுத்தே வந்து அதன் பின்னாடி உகரச்சொல்லும் வந்திருக்கு ஸோ இவ்வாறு தனி நெடிலை எடுத்தும் ஈரெழுத்து சொற்களாகவும் வந்தால் அது வந்து

உகரச் சொற்கள் வருவது தான் உயிர் குற்றியலுகரம் அதே மாதிரிவே வந்து இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்களாக இருக்கும் உயிர் உயிர்த்தொடர் குற்றியலுகரத்துக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அரசு இங்கே ரா எனும் உயிரிழத்தை தொடர்ந்து உகரச்சொல் வந்திருக்கு ஈர்க்குட்டல் ஆ நெக்ஸ்ட் வந்து ஒன்பது இங்கே வந்து பாவை தொடர்ந்து உகரச்சொல் வந்திருக்கு இப்பு குட்டல் ஆ பா ஸோ உயிரிழத்தை தொடர்ந்து குற்றியலுகிற சொற்கள் வந்தால் அல்லது உயிர்த்தொடர் குற்றியலுகரம்

இத்தெனும் வள்ளினமை எழுதிய தொடர்ந்து வந்திருக்கு அடுத்து காற்று இர் என்னும் வள்ளினமை எழுதிய தொடர்ந்து உகரச்சொல் வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து மென் தொடர் குற்றியல் உகரம் மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து உகரச்சொற்கள் வந்தால் அவை வந்து மென் தொடர் குற்றியல் உகரம் மெல்லின மெய்யெழுத்துக்கள் என்னென்ன இங் இம் இன் இந்த சொற்களை அடுத்து உகரச்சொல் வந்தால் அது வந்து மென் தொடர் குற்றியல் உகரம் இதற்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் நுங்கு இங்கெனும் மெல்லின மெய் தொடர்ந்து வந்திருக்கு அடுத்தது மஞ்சு இஞ்சினும் மெல்லின மெயிலத்தை தொடர்ந்து வந்திருக்கு அடுத்து வண்டு இன் எனும் மெல்லின மயிலத்தை தொடர்ந்து வந்திருக்கு அடுத்தது அம்பு இம் எனும் மெல்லின மயிலத்தை தொடர்ந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுக்குறம் இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வல்லின சொற்கள் வந்தால் அவை வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் இடையின மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் என்னென்னா இர் இல் இவ் இல் இல் இந்த சொற்களை எடுத்து உகர சொற்கள் வந்தால் அது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் இதற்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம் மார்பு இர் எனும் இடையின மெயிலத்தை தொடர்ந்து உகரச்சொல் வந்திருக்கு அடுத்தது மூழ்கு இல் எனும் இடையின மெயிலத்தை தொடர்ந்து வந்திருக்கு எய்து ஈ என்னும் இடையின மெயிலத்தை தொடர்ந்து வந்திருக்கு அடுத்தது சால்பு இல் என்னும் இடையின மெயிலத்தை தொடர்ந்து உகரச்சொல் வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து முற்றியலுகரம் முற்றியல் உகரம்னா நான் சொன்னேன் இல்லையா ஆறு உகர சொற்கள் அந்த உகரச்சொற்கள் சொற்கள் அங்கே குற்றியலுகரத்தில் அரை மாத்திரையில் வந்து ஒழிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து குற்றியலுகுரன்னு அந்த அரை மாத்திரையில் ஒழிக்காமல் தனக்குரிய முழு அதாவது ஒரு மாத்திரை அளவுக்கு ஒழிச்சா அது வந்து முற்றியலுகரம் குசுடு துபுரு என்கிற ஆறு உகரச்சொற்கள் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிற்கு நீண்டு ஒழிப்பது தான் வந்து முற்றியலுகரம் இந்த முற்றிலு உகர சொற்கள் வந்து தனிக்குறில் சொற்களின் இறுதியிலும் மெல்லின மெய்யெழுத்துச் சொற்களின் இறுதியிலும் இடையின மெய்யெழுத்து சொற்களின் இறுதியிலும் வரும் நீண்டு ஒழிக்கும் தனிக்குறில் சொல்லின் இறுதியில் வரும் பொழுது வல்லின மெய்களின் மேல் ஏறி வரும் இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம் தனிக்குறில எடுத்து வரும் இறுதி சொல்லி பார்க்கலாம் பகு இக்குட்டல் ஊ நெக்ஸ்ட் வந்து பசு இச்சுக்குட்டல் ஊ நெக்ஸ்ட் வந்து அது ஆயினம் தனி குறியிலை அடுத்து உகர சொல் வந்திருக்கு தூங்கிறது அடுத்து தபு இப்பு குட்டல்வூ பூ நெக்ஸ்ட் வந்து பெரு இருக்குட்டல் ஊ உகரச் சொற்கள் வந்து தனிக்குரியலின் இறுதியிலும் வள்ளின ஊர்ந்தும் தனக்குரிய மாத்திரை அளவுக்கு நீண்டு ஒலிக்குது குற்றிலுகரத்துல வல்லின உகர சொற்கள் மட்டும்தான் வரும் இங்கே வந்து வல்லின உகர சொற்களும் வரும் இடையின உகர சொற்களும் வரும் மெல்லின உகர சொற்களும் வரும் இப்போ மெல்லின மெய் எழுத்துக்கள் சொற்களோட இறுதியில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க காணு உண்ணு உருமு இன் குட்டல் உ இன்னும் மெல்லின எழுத்து வந்திருக்கு உண்ணு இங்க இன்னெனும் மெல்லின மெய் எழுத்துக்கு பின் வந்திருக்கு உருமு இம் குட்டல் உ மு ஸோ சொல்லின் இறுதியில் வந்திருக்கு அடுத்து இடையின மேலத்தின் சொல்லின் இறுதியில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் எழு தள்ளு கதவு இல் குட்டல் உ லு அதே மாதிரி தள்ளுல இல்லுக்கு அடுத்தே வந்திருக்கு அடுத்து கதவு இவ் குட்டல் உ உ ஸோ இடையின மேலத்தின் இறுதியில் உகரச் சொற்கள் நீண்டு ஒழித்திருக்கு இவ்வாறு இறுதியில் வந்து நீண்டு ஒழிச்சா அது வந்து முற்றியில் உகரம் நெக்ஸ்ட் வீடியோல சார்பில்தின் வகைகளோட தொடர்ச்சி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க